நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு பல பேர் வந்து பலியாக இருக்காங்க இந்த ஒரு துயர சம்பவத்தில் இருந்து யாரும் மீளாத இந்த சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் சரி உத்தரகண்ட்லயும் சரி ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கானது வந்து ஏற்பட்டிருக்கு முதல்ல நம்ம வந்து ஹிமாச்சல் பிரதேசம் பார்த்துலாம் ஹிமாச்சல் பிரதேசத்தோட மேப் தான் இது இப்ப வந்து குழு மண்டி ஷிம்லா இந்த மூன்று மாவட்டங்கள்ல தான் இப்ப இந்த வெள்ளப்பெருக்கானது வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனமழை காரணமாக தான் வெள்ளப்பெருக்கு வந்து

முடியும் இது வந்து உத்தர்கண்டில் நடக்கிற வெள்ளப்பெருக்கு தான் ஒரு காரே இப்படி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அங்கே வெள்ளப்பெருக்கானது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் எதனால் இப்போ ஹிமாச்சல்லையும் உத்தர்கண்டிலையும் இந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் க்ளவுட் பஸ்னால் மேகவெடிப்பு அப்படின்னு சொல்லலாம் மேகவடிப்பு எல்லினோட ஒரு பகுதி தான் இந்த மேகவடிப்பு மேகவெடிப்பு அப்படின்றது வந்து எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதீத கணமும் மழை பெய்யும் மழை கூட கிடையாது கனமழையும் கிடையாது அதீத கனமழை பெய்யும் இது எல்னோ ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்த கிளவுட் பஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இப்பையும் அதே தான் ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் சரி உத்தரகண்ட்லேயும் சரி இந்த கிளவுட் பஸ்டானது நிகழ்ந்ததுனால இப்போ வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இப்போ அதாவது இந்த வீடியோ இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் வந்து நிகழ்ந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதீத கனமழை பெய்ஞ்சதுனால அங்கே ஒரு கிரவுண்ட் கீழே இருந்த ஒரு லைப்ரரியில அங்க வந்து மாணவர்கள் வந்து சிக்கிக்கிட்டாங்க வெள்ளத்துல மூழ்கி அவங்க உயிரிழந்துட்டாங்க பெரும் போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு இப்ப வரைக்குமே போராட்டங்கள் எல்லாம் தான் இருக்கு சோ அந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து ஒரு துயர சம்பவங்கள் டெல்லி கேரளா இப்போது ஹிமாச்சல் பிரதேசம் உத்தரகண்ட் சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி துயர சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை தான் ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படுது இயற்கையை வந்து நம்ம ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றம் அதுதான் இது மெயின் பர்பஸ் நம்ம வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சு நிறைய காடுகளை வந்து அழிச்சிட்டோம் நிறைய வளங்கள் வந்து நம்ம சீரழிச்சிட்டும் கடல் வளமாக இருக்கட்டும் மலை வளமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிக அளவில் சீரழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் காலநிலை மாற்றங்களுடைய ஒரு பகுதியாக தான் இது இருக்குது ஸோ இதுக்கு மேலையும் நம்ம காடுகள் எல்லாம் வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இதை விடவும் ரொம்ப கோர விபத்துகள் எல்லாம் அரங்கேறும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு உத்தரகண்ட்லேயும் ஏற்பட்டிருக்கு உத்தரகாண்ட்லயும் சில பேர் வந்து இந்த வெள்ளப்பெருக்கில் காணாம போயிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு ஆனா இன்னும் உறுதிப்பட தகவல் வந்து வெளியாகல அதே தான் இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் மூன்று பேர் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் மூன்று பேர் வந்து இறந்துட்டாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு இன்னும் இந்த இழப்புகள் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு